வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம். இன்றைக்கி பருப்பு வடை செய்ய போகிறோங்க. இது கடலைப்பருப்பு ஊற வச்சு இந்த வடை செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் கூட நான் வந்து இதுக்கு சொல்லுவேங்க, அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து பவுலில் போட்டு இதை நல்லா கழுவிக்கலாம். ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ரெண்டு மணி நேரம் ஊறினா போதுங்க, நிறைய நேரம் ஊற தேவையில்லை. இப்போ ஊறிடுச்சு பாருங்கள், எந்தளவுக்கு ஊறி பருப்பு கொஞ்சம் நிறையாவே ஆயிருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு ஊறி இருக்கணுங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை சுத்தமாக நம்ம வடிகட்டிக்கணுங்க. இதில் தண்ணியே தேவையில்லைங்க அரைக்கிறதுக்கு. உங்களுக்கு லைட்டாக வேணும்னாக்கா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ கொஞ்சமாக உள்ளதுனால நான் சின்ன ஜாரிலேயே போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பல்லு பூண்டு, சின்னதாக துண்டு இஞ்சி, அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டினா கடலைப்பருப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ அப்படியே அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள் எப்படி நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன்னு, இந்த அளவுக்கு நல்லா குறை குறன்ட்ருக்கு. இப்படி தாங்க அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிடலாம். ரொம்ப நேரம் பருப்பு ஊறிட்டாலும் வடை வந்து நல்லா மொறு மொறுன் இருக்காதுங்க மேலே. அதனால் நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். இப்போ நான் பவுலில் மாற்றிட்டேன். அதிலேயே வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். நல்லா இப்படி நசுக்கி விட்டு போட்டு விடுங்க. சின்ன வெங்காயம்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை நான் லைட்டாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு ஜாஸ்தியும் வேணும்னாக்களும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம வடை எப்படி தட்டுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உருண்டையாக எடுத்து நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி நல்லா உருண்டையை இப்படி பிடிச்சிக்கும் போது தாங்க அந்த வெடிக்காமல் இருக்கும். ஓரத்தில் எல்லாம் இல்லைனாக்கா வெடிப்பு வெடிப்பாக வருங்க. இப்படி உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் உள்ளங்கையால் நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்க. கார்னரில் வந்து உங்களுக்கு தின்னாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்குங்க. பருப்பு உடனே இப்படி தாங்க இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வடையை தட்டி போடுங்க. இப்போ ஒன்றா தட்டி இதில் போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு அப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ இந்த வடையை நம்ம ஒரு 60% அளவுக்கு, 60-70% அளவுக்கு வெந்த பிறகு இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறின பிறகு திரும்பவும் போட போகிறோங்க. இப்போ பாருங்கள் பபுள்ஸ் இதில் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு இப்போது எடுத்து வச்சிடலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு திரும்ப இருக்கிற வடையவும் தட்டி போட்டுட்டு அது குக் பண்ணி எடுத்த பிறகு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க வடை, அதை நம்ம திரும்பி போட போகிறோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. பாருங்கள் 2வது வாட்டியும் போட்டு இதை நான் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சது கொஞ்சம் ஆறிடுச்சு. இது ஃபஸ்ட்டு எடுத்த வடைங்க. இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் கிண்டி விட்டுட்டு இருங்க, பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுங்க. கலர் மாறின பிறகு எடுத்துடலாம். இந்த 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்
ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுக்கும்போது கலர் எப்படி எல்லோ கலராக இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா கலர் வந்து ப்ரௌன் கலராக கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி எடுக்கும்போது வடை நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எடுத்துருங்க பாருங்கள், பப்புள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு, நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதே போலவே ரெண்டாவது வாட்டியும் போட்டதை எடுத்து வச்சதை திரும்பவும் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச இந்த பருப்பு வடை எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.